தூயவன் தூயவரே அல்லேலூயா எங்கள் அடைக்கலம் நீதானையா தூயவர் தூயவரே அல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமென் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளி செல்ல உம்மை விட ஏதும் இல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளி செல்ல உயர்த்தி சொல்லுங்க ஏசுவே ஏசுவே எல்லா ஏசுவே 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 எல்லா ஏசுவே கரங்களை தட்டி சொல்லுவோம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளி செல்ல Yeah.
இழந்து விட்டேன். உன் காருண்யத்தால் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள கரங்களை பாடுவோம். உண்மை வேத யாரும் இல்ல அப்பா, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை வேத ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை வீட யாரும் இல்ல. ஆயிரத்திலிருந்து கண்களை மூடி சொல்லுங்கப்பா, யாருமே இல்லப்பா உண்மை வீட, உண்மை வீட ஏதும் இல்ல. இன்னொரு விசை சொந்தம் என்று, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. எல்லாரும் கரங்களை தட்டி கண்களை மூடி சொல்லுங்கப்பா, இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம திலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே, உங்களை விட யாரும் இல்லப்பா. சொந்தம் என்று, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்த்து பாடுங்க. இயேசுவே இயேசுவே, சொத்து என்று அள்ளி சொல்ல உண்மை வீட எதுவும் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே அப்பா, இயேசுவே எல்லாம், இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே எல்லாம், இயேசுவே. கரங்களை தட்டி சொல்லு, உன் தாழ்வுகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் ஜனமானே. உன் தாழ்வுகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே. உன் தாழ்வுகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே. உன் கிருபையினால் நான் கிடைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உக்கிருபையினால் நான் பிழைத்து, கரகதத்தி பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உமாவியினால் நான் பிறந்து விட்டேன். காருண்யத்தால் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கரகதத்தி பாரோ. உண்மை வீட யாரும் இல்ல. சொத்து என்று, சொத்து என்று அள்ளி சொல்ல உண்மை வீட எதுவும் இல்ல. சொல்லு சொல்லிக்கொள்ள உண்மை வீட யாரும் இல்ல. சொத்து என்று, சொத்து என்று அள்ளி சொல்ல உண்மை வீட எதுவும் இல்ல. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே எல்லாம், எல்லாம் இயேசுவே இயேசுவே இயேசுவே. சொல்லுங்க இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை வீட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை வீட ஏதும் இல்ல. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை வீட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை வீட ஏதும் இல்ல. கரங்களை உயர்த்தி இயேசுவே, கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எல்லா, இயேசுவே. சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே எல்லா, இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளி செல்ல உம்மை விட ஏதும் இல்ல. கடைசியாய் இயேசுவே, சத்தத்தை உயர்த்தி எல்லா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, சொல்லுங்க எல்லா, இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே எல்லா.
കരങ്ങളെ തെറ്റി കത്തരം മഹിമപ്പെടുത്തോ. நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, கரங்களுக்கு சொல்லு அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. 11:30 to 12:30 வரை நடைபெறும் மாலை ஆராதனை மாலை 6:30 தொடங்கி 8:30 முடிவடையும். சபையின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ங்கள். இன்றைக்கு விசேஷ ஜப கூட்டம் உண்டு. நேற்றைக்கும் இன்றைக்கும் மாலையிலே விசேஷித்த செய்தியாளர்கள் வந்து நம்ம தீலே செய்து கொடுக்கிறார்கள். ஆகவே மாலையில் நடக்கக்கூடிய அந்த விசேஷித்த ஜப கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியா சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 4வது வாரம் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. சபை அராமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு மாலை விசேஷித்த ஆராதனை கடைசி கூட்டம். நேற்றைக்கும் இன்றைக்கும் நேற்றைக்கு அநேகர் வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நேற்றைக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுதே என் இருதயம் உடைந்தது. ஒரே நாளில் 7 பேர் ஒரு குடும்பத்தில் மரித்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் விசுவாசம் யாராலும் அசைக்க முடியவில்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குடும்பத்தில் 7 பேர் ஒரே நாளில் இறந்து போனார்கள். அப்படி சில அனுபவங்களை சொன்ன பொழுது சபையில் அநேகர் அழுதார்கள். நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டதுக்காக நான் வருத்தப்படுகிறேன். வராதவர்கள் இன்றைக்கு மாலை கடைசி கூட்டம் வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் உட்கார்ந்து டிவியில் நேரத்தை கழிப்பதை பார்க்கணும். நான் அவர்களை என் ஜப வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரைசலா, அவர்கள் என் ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆகவே கடந்து வாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரம் கடலூர்லேருந்து வர்ற அந்த ஆனந்துங்கிற தம்பிக்காக சோமனோ எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது. என் தம்பி இன்றைக்கி வந்திருக்கிறாரு. இங்கே ஆனந்த் இங்கே வாப்பா, இங்கே ஜெபம் பண்ணும். இந்த தம்பிக்கு ஏற்கனவே ஒரு
அப்பண்டிக்ஸ் இரணியான்னு நினைக்கிறேன் ஆகியிருக்கு. திரும்பி வயிற்று வலி, அல்ட்ராசவுண்டில் ஏதும் கண்டுபிடிக்க முடியாத நினைப்பது, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கிறார்கள். விசுவாசிகள் உங்களுடைய வலது கரத்தை கண்களை மூடி இந்த தம்பிக்கு நேராக நீட்டிக்கொள்ளுங்கள். கடலூர்லிருந்து ஒவ்வொரு வாரமும் முதல் ஆராதனைக்கு வருகிறார். இந்த தம்பியினுடைய விசுவாசத்தை கடலூர்லேருந்து வர்ற தம்பி சீக்கிரமே வந்துடுவார். காக்கலூர்லேருந்து வர்றவங்க சீக்கிரம் வர்றாங்க, இந்த பின்னடி தெருவிலேருந்து வர்றவங்க தான் லேட்டாக வர்றாங்க. பின்னடி தெருவில் இருந்தும் சோலை மேட்டிலிருந்தும் பிபி கார்டன்லேருந்தும் வர்றவங்க தான் ரொம்ப லேட்டாக வர்றாங்க. கடலூர்லேருந்து வர்ற இந்த தம்பி கர்த்தர் பூரண சுகம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் உங்கள் வலது கரத்தை இந்த தம்பிக்கு நேராக நீட்டிக்கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திர தகப்பனே, இந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த மகனுடைய வயிற்றில் என்ன கோளாறுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவைகளை புதுப்பித்து உயிர்ப்பித்து சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இந்த மகனுடைய சரீரத்தில் இறங்கி இப்பொழுது சுகம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவையும்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வாரம் ஒரு மகிமையான சாட்சியாய் கர்த்தரைகள் மத்தியில் நிறுத்தி இந்த மகனை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேடும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. நம்மத்தில் இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி நம்ம திரை கடந்து வந்திருக்கிறேன். பாஸ்டர் டேவிட் ராமையா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக 5 சபைகளிலே 3 பேர் மாறி மாறி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 பேர், ஒருவர் சிங்கப்பூர்லேருந்து, 2 பேர் மலேசியாவிலிருந்து, 2 இந்த போதகர், ஒரு பெரிய சபையின் போதகராக இருந்து அநேக ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அனுபவமுள்ள ஒரு தேவதாசன் இன்றைக்கு காலையில் மத்திரம் வந்திருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் டேவிட் ராமையா அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. It's such a joy to be with you this morning. The kaalai velile ungal mathil irupadhu enakku miginda sandosham. So early in the morning you have come to seek the Lord. That is a wonderful thing. Adhigaalaiyil neengal ellarum vandu aandavarai theduvathu, aandavar samugathai naaduvathu paravasathirkuriyadhai irukkirathu. The word of God says, you know, when God spoke and said, "Seek my face," David said, "Early will I seek thee." தாவீது சொன்னான், அதிகாலையில் வந்து என்னை தேடுகிறவர்கள் தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God will richly bless you. ஆண்டவர் நிச்சயமாகவே தம்முடைய மிகுந்த ஐஸ்வரியத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. When you give the early part of your life to him, God will richly bless you. உங்கள் வாழ்க்கையின் முதல் பகுதியை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். My wife and I were saying it's so wonderful to see all of you coming out so early in the morning and worshiping the Lord. ஓ, நான் உட்கார்ந்து கொண்டு இந்த காலை வேளையிலே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடும்படி இந்த அதிகாலையில் வருவதை பார்த்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். My service in Malaysia is just about to start. எங்க ஆராதனை இப்பதான் ஆரம்பிக்கும். The Tamil service is almost finished. தமிழ் ஆராதனை இன்னும் முடிந்திருக்கும். And then after that the English service and Chinese service. பிறகு ஆங்கில ஆராதனை, பிறகு சீன மொழி ஆராதனை. And then in the afternoon we have the Malay service. நான்காவது ஆராதனை மலாய் பாஷையிலே ஆராதிப்போம். We need you to pray for Malaysia. நீங்கள் எல்லாரும் உங்களை மலேசியாவுக்காக ஜெபிக்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். It is a Muslim country. அது ஒரு முகமதிய தேசம். But God is doing something very special. ஆயினும் தேவன் அந்த தேசத்திலே விசேஷித்த காரியங்களை செய்து வருகிறார். So they are all becoming very afraid. The people are becoming afraid. The Muslims are becoming afraid. Yes. இப்பொழுது முகமதியர்கள் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதை கண்டு முகமதியர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். They are trying in every way to stop us. எப்படியாயினும் இந்த கிறிஸ்தவர்களை நிறுத்த வேண்டும், இந்த ஊழியத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். But even if you close the door, Jesus can walk in.
நீங்கள் எத்தனை கதவுகளை அடைத்தாலும் அந்த தடைகளையும் அடைப்புகளையும் நீக்கி எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களுக்குள்ளே கடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. No stone can block him from coming out. எந்த ஒரு தடையும் எந்த ஒரு கதவும் இயேசுவண்டை வருவதற்கு தடை செய்யவே முடியாது. Hallelujah. Hallelujah. We serve a wonderful, awesome God. நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற அற்புத நாயகனாய் இருக்கிறார். I want to say thank you to Pastor for allowing me to preach here. இந்த இடத்தில் பிரசங்கிப்பதற்கு அழைப்பு கொடுத்த உங்கள் போதகருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Actually we came to meet some of the pastors so our hearts can become united. இங்கே நாங்கள் வந்தது சில போதகர்களை சந்தித்து எங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும்படி வந்தோம். We didn't come actually to preach in any church. எந்த சபையிலும் பிரசங்கிக்கும்படி நாங்கள் வரவில்லை. We just came to meet with pastors. சில போதகர்களை சந்திக்கும்படியாக நாங்கள் வந்தோம். But they were very kind and allowed us to preach in their church. இவர்கள் மிகுந்த அன்புள்ளவர்களாக இருந்து எங்களை செய்து கொடுக்கும்படியாக அழைத்தார்கள். The Lord is a good God to every one of us. நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். Amen. Hallelujah. I trust that you have experienced him. ஆண்டவர் அவருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தை ருசித்தவர்களாய் நாங்கள் சொல்லுகிறோம். That you have experienced that he is a good God. அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அனுபவித்து பார்ப்பீர்களானால் கர்த்தரன் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பீர்களானால் I just want to let you know I am the husband of one wife. நான் ஒரு மனைவிக்கு புருஷன். I have got four children. எனக்கு நான்கு பிள்ளைகள். Three of them are married. மூன்று பேர் அவையில் திருமணம் ஆகிவிட்டது. I have got seven grandchildren. எனக்கு ஏழு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். I am a blessed man. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I cannot wait to go back and meet all my grandchildren. என்னாலே என் பேர பிள்ளைகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆகவே என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது. We are receiving the blessing of the Lord upon our lives. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவித்து வருகிறோம். And I pray that you receive the blessing of the Lord upon your life. அப்படி போலவே நான் ஜெபிக்கிறேன் நீங்களும் அவிதமான அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். All your family will love the Lord and serve him. உங்கள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரை சேவிக்கும் என்று நான் வாக்கு பண்ணுகிறேன். Amen. Amen. This morning I'd like us to go to Genesis. இந்த காலவேளையிலே நான் ஆதியாகமத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். 24th அதிகாரம் verse 63 வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். They are very important names that God gives himself. தேவன் தன்னையே நமக்காக ஒப்புக் கொடுத்ததை பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்க முடியாது. God does not need any name. ஆண்டவருக்கு எந்த ஒரு பெயரும் தேவையில்லை. Because when we see him we are not going to address him by his name. ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது அவர் பெயர் சொல்லி கூப்பிடப் போவது கிடையாது. When we see him we will fall flat on our faces. ஓ அவரை நாம் பார்க்கிற அன்றைக்கு நாம் கீழே தாழ விழுந்து விடுவோம். அவருடைய முக பிரகாசத்தை பார்ப்பதற்கு நமக்கு யாருக்கும் சக்தி கிடையாது. Because he is the creator and we are the created being. ஏனென்றால் அவர் சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறார் நாம் சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். But through the Bible God allows himself to be named. வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். The reason is so that we can know who he is like. அப்படி அந்த வார்த்தைகள் அந்த பெயர்கள் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். There are two names that are associated with the father of faith, Abraham. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி ரெண்டு பெயர் அவருக்கு உண்டு. The first is associated with a woman called Hagar. ஆகார் என்கிற பெண் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். In Genesis chapter 16 ஆதியாகமம் 16 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். Hagar is ill treated by Sarah. சாரா இந்த ஆகாரை பயங்கரமாய் கொடுமையாய் நடத்துகிறாள். And she is very sad. அவள் மிக துக்கமாய் இருந்தாள். And she leaves the house, she runs away. அவள் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறாள். And as she goes out into the wilderness, அவள் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும்பொழுது, she begins to cry. அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். And the Lord reveals himself to her. ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருந்தார். And she gives God a name.
ஆண்டவருக்கு அவர் பெயர் கொடுத்தார். She calls him Jehovah Roi. ஆண்டவரே அவர் யெகோவா ரோகி என்று பெயரிட்டு அழைத்தார். The Lord who sees me. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசிற கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். The Lord who knows my condition. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவர். Because there are many people who serve gods that don't know anything about them. அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஆண்டவர் என்று சொல்லுகிற விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள், அவர்களின் பெயர் தெரியாமலே. Psalm 115 you find David giving us an example of idol. சங்கீதம் 115ஆம் அதிகாரத்திலே விக்கிரகங்களை குறித்து தாவீது சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். He says their idols are made of silver and gold. இந்த விக்கிரகங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்டதாய் இருக்கிறது. They got mouths but they don't speak. அந்த விக்கிரகத்திற்கு வாய் இருந்தும் பேசாது. What is he saying about our God? ஆனா நம்முடைய ஆண்டவரை குறித்து என்ன சொல்கிறார்? He's saying our God has got a mouth and he gives us promises. நம்முடைய ஆண்டவருக்கு வாய் இருக்கிறது, அந்த வாயின் மூலமாக நமக்கு வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 They have got eyes but they don't see. அவர்கள் அவர்களுக்கு கண்கள் இருந்தும் அவைகளால் காண முடியாது. Our God sees everything. நம்முடைய ஆண்டவர் கண்களை உருவாக்கினவர், அவர் காண்கிறவராய் இருக்கிறார். He knows everything about our condition. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். Yeah, God's got ears, cannot hear. அவர்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்களுக்கு காதுகள் உண்டானால் கேட்காது. Our God hears our every cry in the heart. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே கதறுகிற ஒவ்வொரு கூக்குரலையும் அவருடைய காதுகள் கேட்கிறதாயிருக்கிறது. He says that God bottles our tears. When our tears fall, he bottles it up. ஆண்டவர் நமக்காக ஒவ்வொருவருக்காக ஒரு பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாட்டில நம்முடைய கண்ணீரை அவர் சேமித்து வைக்கிறார். Hallelujah. Hallelujah. He's got hands. Their God's got hands but cannot help. அவர்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவைகள் காணாது. I've God reaches down at every service and touches people's lives. நம்முடைய ஆண்டவர் மேலிருந்து ஆராதிக்கிற நம்மையும் ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் காண்கிறவராக நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஆமென். Yeah, God got feet but cannot walk. அந்த விக்கிரகங்களுக்கு கால்கள் உண்டு, ஆனால் அவைகளால் நடக்க முடியாது. In Malaysia we have different religious festivals because so many different kinds of people. மலேசிய தேசத்திலே வித்தியாசமான மதத்தை சார்ந்தவர்கள் உண்டு. ஒவ்வொரு மதத்தின் பண்டிகைக்கும் பொழுதும் எங்கள் தேசத்துல உண்டு. Sometimes in our one of the religions is they will take the god and put it on a cart. ஒரு மதத்தார் தங்களுடைய தெய்வம் என்று சொல்லுகிற அந்த விக்கிரக சிலையை ஒரு வண்டியில வைத்துக் கொண்டு கொண்டு போவார்கள். They will put two bulls in the front. Two bulls, bullocks. ரெண்டு காளைகளை முன்னுக்கு வைத்து இழுத்து கொண்டு போவார்கள். Once a year they take the god out for a walk. அந்த தெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து வீதிகள் தோறும் உலா வருவார்கள். They have to take the god for a walk because the god cannot walk. அந்த தெய்வம் தானாகவே நடக்காது, ஆகவே இவன் தூக்கிட்டு போனாதான் அது தெருவு சுத்தி வர முடியும். But we have a god who goes with us always. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் எங்கு போனாலும் நம்மோடு கூட வருகிறவராய், நடந்து வருகிறவராய், பராமரிக்கிறவராய் வருகிறார். No, I am with you always. நான் எப்பொழுதும் சதா காலங்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். Hagar said, you are the God who sees me. ஆகார் சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன். Abraham called God Jehovah Jireh, the Lord who provides for me. ஆபிரகாம் சொன்னான், யெகோவா இறை என்ற ஆண்டவரை பார்த்து சொன்னான். அதற்கு காரணம், நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். God sees, God provides. ஆண்டவர் பார்க்கிறவர், ஆண்டவர் நமக்கானவைகளை சந்திக்கிறவர். Hallelujah. Hallelujah. I'm going to give you just three examples in the Bible. ஒரு மூன்று உதாரணங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். In Isaiah chapter 65 and verse 24. ஏசாயா 65 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்பீர்களானால், It says it shall come to pass before they call I will answer. நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே உங்களுக்கு பதில் வரும் என்று சொன்னார். While they are speaking I will already hear. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நான் கேட்பேன். In Genesis chapter 37 there is a young man. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே, His name is Joseph. யோசேப் என்கிற வாலிபனை நமக்கு தெரியும். Joseph has a dream. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் இருந்தது. It is a great dream. அது ஒரு பெரிய
சொப்பனம். It is a dream of him becoming somebody big and everybody bowing before எல்லாரை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக எல்லாரும் அவனை வணங்குகிறதை போல அவன் ஒரு சொப்பனம் கண்டான். Joseph shares his dream with his father and with his brothers. அந்த சொப்பனத்தை தன் தகப்பனிடத்திலும் சகோதரனிடத்திலும் அதை வெளிப்படுத்தினான். Sometimes God gives us dreams that are just so big. நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு விளங்க முடியாதே, புரிந்து கொள்ள முடியாதே, ஆராய்ந்து முடியாதே பெரிய சொப்பனங்களை காண்பிக்கிறார். And we think with our minds this is not possible. ஓ நம்முடைய அந்த சொப்பனத்தை பார்க்கும்போது எப்படி நடக்கும், இது சாத்தியம் இல்லாத ஒன்று என்று நினைக்கிறோம். Pastor was telling me how he began in the ministry. உங்கள் போதகர் இந்த ஊழியம் எப்படி துவங்கப்பட்டது என்று என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். If God would have given that dream at that time, he would have thought this was impossible. ஒருவேளை ஆண்டவர் அந்த ஆரம்ப நாட்களிலே இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரானால், சொப்பனத்தை கொடுத்திருந்திருப்பாரானால், இது எப்படி சாத்தியம் என்று நினைத்திருப்பார். The reason why dreams are big, it's because it comes from God. ஏன் நாம் காண்கிற சொப்பனங்கள் பெரியதாய் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சொப்பனங்களை கொடுக்கிறவர் பெரிய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. We have a big God. நமக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். And our God wants to do big things for us. தேவன் நம்மை பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஊக்குவிக்கிறார். If it is just small things, people can do it. சின்ன காரியங்களை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். But we must believe God for great things to happen. தேவனை நாம் பெரிய காரியங்களை செய்யும்படி விசுவாசிக்க வேண்டும், அவைகள் நம்மிலே நடைபெறும். Amen. Amen. So he has this great dream. அவனுக்கு ஒரு பெரிய சொப்பனம் இருந்தது. One day I'm going to be up there and everybody is going to bow. நான் ஒரு நாள் அங்கே இருப்பேன், சகோதரர்கள் எல்லாரும் என்னை வணங்குவார்கள். What happens to him is exactly the opposite. ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் கண்ட சொப்பனத்திற்கு நேர்மையாக நடந்தது. He shared the dream with his brothers. அவர் சகோதரனிடத்தில் தன் சொப்பனத்தை பகிர்ந்து கொண்டார். But it was his brothers that beat him. ஆனால் அவர்கள் சகோதரர்களோ அவனை அடிக்கிறார்கள். It is very important who you share your dreams with. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரிடத்தில் உங்கள் சொப்பனத்தை விளக்குகிறீர்கள், அவர்கள் உங்களை அடிக்கும் பொழுது அதை போல ஒரு துக்கவகரம் வேற எதுவும் இல்லை. They will smile and they will say, oh, that is very good. நீங்கள் ஒருவேளை அந்த சொப்பனத்தை யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்லுவார், நல்லதுதான். Inside they are thinking, how can I kill this fellow? ஆனால் இருதயத்திலேயே எப்படிதான் இந்த சொப்பனம் நிறைவேறதுன்னு பார்ப்போம். But I want you to understand, behind it all, God is working. தேவன் சொப்பனத்தை கொடுத்திருப்பாரானால் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றும்படி அந்த சொப்பனத்திற்கு பின்னாக தேவன் இருந்து செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். Joseph is taken and he is beaten and thrown into a pit. யோசேப் தன் சகோதரர்களாலே அடிக்கப்பட்டு ஒரு குழியிலே தள்ளப்பட்டான். Right there he is thinking all those great dreams, it was just dreaming. அந்த குழியின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே இது என்னையா, உம்முடைய சொப்பனம் கொடுத்தீரே, இது என்ன என்று கேட்கிறான். Many of us have got great things that we feel we believe for. தேவனிடத்தில் எதற்காக விசுவாசிக்கிறோமோ, எதை நம்புகிறோமோ அதற்கு நேர்மாறாக நடக்கிறது. But life has treated us badly. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்மை வேறு விதமாக வித்தியாசமாக நடத்தி கொண்டிருக்கிறது. And instead of being up there in a palace, we are in a pit. அவன் சொப்பனத்தின்படி அரண்மனையில் இருக்க வேண்டியவன், ஆனால் சொப்பனத்துக்கு நேர்மாறாக அவன் ஆழத்திற குழியில் கிடக்கிறான். You can't see your way out of this. இவைகளுக்கு வெளியிலே அவனால் எதையும் பார்க்க முடியாது. You cannot see yourself being where God wants you to be. தேவனுடைய எங்கே வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்தை விட்டு வேற எதையும் உன்னால் பார்க்க முடியாது. As he was lying there in the pit, beaten, bloody. அவன் அந்த குழியிலே தள்ளப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. This is what it says in chapter 37 and verse 25 of Genesis. Oh, ஆதியாகமம் 37 அதிகாரம் 25 வசனத்தில் அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான், பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது இதோ கீழே யாத்திருந்து வருகிற இஸ்ரவேலருடைய இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். As he was lying there in the pit, அவன் குழியிலே கிடக்கையில், suddenly he began to hear some bells outside. ஒரு சில சத்தம் அவனுக்கு காதில் விழுது. As he listened, அவங்க அதை கவனிக்கிறான். Behold, the camels were coming. ஓ, ஒட்டகங்களின் சத்தம் கேட்கிறது. The camels come to take you to your destiny. இந்த ஒட்டகங்கள் எதற்காக அந்த இடத்திற்கு வந்தது தெரியுமா? குழியில கிடக்கிறவனை
அவன் குறித்திருக்கிற இடத்திற்கு கொண்டு போகும்படி. God knows how to take you to your dream. ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய சொப்பனம் நிறைவேற்றுவதற்காக உன்னை எந்த இடத்திற்கு எப்படி கொண்டு போக வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். In Joseph's mind he was thinking, now my father loved me, everybody, all my brothers will serve me. அவன் கண்ட சொப்பனத்திலே என் தாயும் தகப்பனும் என்னை வணங்கினார்கள், என் சகோதரர்கள் எல்லாரும் எனக்கு பரிமடை செய்தார்கள். But God has bigger plans for us than just ordinary plans. நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை உடையவராயிருக்கிறார், மனுஷனோ சாதாரண திட்டத்தை உடையவனாயிருக்கிறார். God sees our future destiny. நம்முடைய எதிர்காலத்தில் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். And in order to bring us there, God will organize different things. அந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு தேவன் வித்தியாசமான பல காரியங்களை செய்கிறார். This morning I want you to know, listen carefully for the bells. Your camels are coming. இந்த காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன், தேவன் வைத்திருக்கிற அந்த குறித்த இடத்திற்கு கொண்டு போகும்படி ஒட்டகங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If you listen carefully, you will hear the bells of the camels coming. தயவு செய்து கவனமாய் கவனியுங்கள். நீங்கள் குழியில் கிடந்தாலும் உங்கள் அருகிலே வந்து கொண்டிருக்கிற ஒட்டகங்களின் மணி சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். Joseph is taken and he is put in the home of a man called Potiphar. யோசேப்பு குழியிலிருந்து தூக்கப்பட்டு போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறான். He is sent out into the field. He is sent out into the field. அவன் வெளியிலே அனுப்பப்படுகிறான். He is a shepherd. அவன் ஒரு மேய்ப்பன். He doesn't know about planting. வேற ஒன்று அவனுக்கு வயல்வெளியை பற்றி தெரியாது. Now he must learn how to plant. இப்பொழுது அவன் எப்படி வயல்ல வேலை செய்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். He watched the crops begin to grow. எல்லா அந்த கதிர்கள் வளர்கிறதை அவன் கவனிக்க வேண்டும். He must learn how to harvest the crops. அவைகளை எப்படி அறுவடை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். Joseph at all this time never criticized or never cursed God. ஆனால் இப்படி எதிர்மாறாய் நடந்து கொண்டிருக்கிற வேளைகளில் யோசேப்பு ஒரு நாளும் முறுமுறுக்கவே இல்லை. The camels brought him and they are going to fulfill his destiny. இந்த ஒட்டகங்கள் வந்து தேவன் குறித்திருக்கிற இடத்திற்கு அவனை கொண்டு போகும்படி வந்து கொண்டிருக்கிறது. Very soon Joseph becomes a master at looking after the crops. சீக்கிரத்திலே இந்த அறுவடை செய்தவைகளை கவனிக்கிற ஒரு சூப்பர்வைசராய் மாறப்போகிறான். He becomes the manager over the whole field. அவன் ஒரு மேனேஜராக மாறப்போகிறான். So he knows how to take crops and store. அவன் இப்பொழுது அவைகளை எப்படி சேமித்து வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறான். Very soon there will be a famine in Egypt. ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் சீக்கிரத்திலே எகிப்திலே ஒரு பஞ்சகாலம் உண்டாக போகிறது என்று. And the person that will help Egypt will be Joseph. இந்த பஞ்சகாலத்திலே எகிப்துக்கு உதவி செய்ய போகிறது யோசேப்பு தான் என்று ஆண்டவர் இருந்திருந்தார். He will tell them 7 years you will have plenty. 7 ஆண்டுகள் நன்றாய் கதிர்விளையும் நன்றாய் அறுவடை இருக்கும் என்று அவன் அறிந்தான். He taught them how to harvest the crops and keep the crops. இப்படி அறுவடை மிகுதியாய் வரும்பொழுது அவைகளை அறுத்து எப்படி சேகரிக்க வேண்டும் என்பதை அவன் கற்றுக் கொடுக்கிறான். How did Joseph learn this? இவை எல்லாவற்றையும் எங்கே யோசேப்பு கற்றுக்கொண்டான்? How could he save an entire nation of Egypt and the people of Israel? எகிப்து முழு தேசத்திற்கும் முழு தேசத்து ஜனங்களுக்கும் கொடுக்கும்படி தானியங்களை எப்படி அவனால் சேர்க்க முடியும்? If he was staying in his father's house, he would be looking after sheep. ஒருவேளை அவன் தகப்பனுடைய வீட்டிலேயே இருந்திருப்பானால் அவன் ஆடுகளை மாத்திரம்தான் மேய்த்துக் கொண்டிருந்திருப்பான். In order to bring him to his destiny, ஆண்டவர் குறித்த இடத்திற்கு கொண்டு போகும்படி பல வழியாய் உங்களை நடத்தி வருகிறார். God saw the future. ஆண்டவர் எதிர்காலத்தை காண்கிறவராயிருக்கிறார். The Lord wants to provide for his future. தேவன் நம்முடைய எதிர்காலத்துக்கு வேண்டியவைகளை கொடுக்கிறவராயிருக்கிறார். So the Lord let him be beaten. ஒருவேளை அவன் அடிக்கப்பட்டாலும் he must be thrown in the right pit. அவன் அடிக்கப்படுகிற இடத்திலே வளரும்படிக்கு இருக்க வேண்டும். The pit must be just beside the road where the camels will come. இந்த குழி எங்க இருக்கிறது என்று சொன்னால் ஒட்டகங்கள் நடந்து வருகிற வழிக்கு அருகில் இருக்கிறது. And the camels came. ஒட்டகங்கள் வந்தது. In his beating, in his pain, maybe he could not see the future being fulfilled. அவன் அடிக்கப்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்து வலியோடு கூட அவன் குழியிலே கிடக்கையில் எதிர்காலத்தை குறித்து எந்த யோசனையும் இல்லாமல் இருந்தான். But the Lord sees Jehovah Rohi. ஆனால் நம்மை காண்கிற யெகோவா எல்ரோஹி என்கிறவர் அந்த இடத்திற்கு வந்தார். The Lord provides.
ஆண்டவர் சகலத்தையும் நமக்கு கொடுக்கிறவர். Long before this happened, God already made sure the camels will come. இவைகள் சம்பவிக்கிறதுக்கு முன்னமே இந்த இடத்திற்கு வரும்படி தேவன் ஒட்டகங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார். Actually, when Joseph went to look for his brothers, யோசேப்பு தன் சகோதரனை பார்க்கும்படி போன பொழுது, they were not there. அவர்கள் அங்கே இல்லை. The man told them they had gone somewhere else. அவன் விசாரித்த பொழுது ஒரு மனுஷன் சொன்னான், அவர்கள் இப்பொழுதுதான் அங்கே போனார்கள். The brothers did not know what was happening. அவன் சகோதரனுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. God was planning this. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை உடையவராய் இருந்தார். To take them to another place where there will be a pit nearby. ஏன் அந்த சகோதரர்கள் வேற இடத்துக்கு போனாங்க தெரியுமா? எங்க குழி இருக்குதோ அங்கே அவர்களை ஆண்டவர் கொண்டு போனார். Where the camels will come by, where all these people would travel on that road, there God put them. ஏன் அவர்கள் சகோதரர்கள் அங்கே போனாங்கன்னு சொன்னி கேட்டீங்கன்னா, தேவனுடைய நோக்கம் ஒட்டகங்கள் வர்ற இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துக்கு அவர்களை அனுப்பினார். God sees your situation. உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். You don't understand the pain that you are going through. நீங்கள் கடந்து வருகிற வலியோடு கூட நீங்கள் அனுபவித்துகிற வலிகள் எப்படிப்பட்டவைகள் என்று உங்களால் அறிந்து கொள்ளாமல் போகலாம். But God is going to provide for you. ஆனால் அந்த வலி மிகுந்த நேரத்திலும் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் உனக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. You are not in a place where you say this shouldn't happen to me. This must be the devil. ஓ, இது நடக்க கூடாது, இது பிசாசு தான் இப்படி செய்றான் என்று நாம் நினைக்கிறோம். No, God is bringing you to your destiny. தேவன் குறித்த இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு இந்த வழியாய் கொண்டு வருகிறார். So instead of cursing your pain, begin to listen for the bells of the camels. உங்களுடைய வலியை கண்டு நீங்கள் சபிக்கிற அந்த வேளையிலே ஒட்டகங்களின் மணி சத்தம் உனக்கு கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. They are coming. அவைகள் வந்து கொண்டிருக்கிறது. Your camels are coming. ஓ, உன்னை தூக்கி கொண்டு போகும்படியாய் தேவன் ஆயத்தம் பண்ணின ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. Long before you began to have your need, God saw the need. உன்னுடைய தேவைகளை நீ அறிவதற்கு முன்னமே, உன்னுடைய தேவைகள் என்னவென்று நீ அறிந்து கொள்வதற்கு முன்னமே, உன் தேவைகளை தேவன் ஏற்கனவே உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். Amen. Amen. The Bible tells us long before we were formed in our mother's womb, God knows us by name. உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். Amen. Amen. God will provide. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். I want you to think of Joseph and Mary. யோசேப்பு மேரி குறித்து, மரியாளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். They now have a baby. இப்பொழுது அவர்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கிறது. Herod begins to send his armies. ஓ, தேவ் ஏரோது தன்னுடைய அந்த குழந்தையை கொல்லும்படிக்கு தன்னுடைய ராணுவத்தை அனுப்புகிறான். The father and the mother are very poor. தகப்பனும் தாயும் மிகுந்த ஏழ்மையானவர்கள். When they come to purify the ceremony of purification, they bring turtle doves to அந்த குழந்தையை சுத்திகரிக்கும் நாளுக்காக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். It tells us that they were very poor. அந்த வேதம் சொல்லுகிறவர்கள் ஏழ்மையானவர்களாக இருந்தார்கள். Now the Lord wants to send them away. ஆனால் ஆண்டவரோ அவர்களை வெளியே அனுப்ப விரும்புகிறார். But how do you travel with a child and migrate, you know, immigrate to another place? பல மைல்கள் நடந்து போக வேண்டும், எப்படி குழந்தையை தூக்கி கொண்டு போவது? So Joseph is in his house. And at night he has a dream. யோசேப்பு இரவு ஒரு சொப்பனம் காண்கிறான். The Lord says to him, you must take your child and you must go. ஆண்டவர் சொன்னார், உன் குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ போ. So he is talking to his wife. அவன் தன் மனைவியை பார்த்து சொன்னான். Jesus is now 2 years old. ஆண்டவர் இப்பொழுது 2 வயது உடையவராய் இருக்கிறார். That's why Herod said, kill all the children 2 years old and below. Kill them all. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாவற்றையும் கொன்று போடுங்கள் என்று சொன்னான். How are we going to go? எப்படி போறது? And then as they sit there together, அவர்கள் இருவரும் ஒன்றாய் உட்கார்ந்தார்கள். Suddenly they hear the bells of the camels. அவர்களுக்கு ஒட்டகங்களின் சத்தம் கேட்டது. Bells of the camels. ஏ, ஒட்டகங்கள் வருகிற சத்தம். They come out of the house. அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். And here are these great wise men on camels. அங்கே அவர்கள் கண்டது ஞான சாஸ்திரிகளையும். They come, they said, we have been following the star. அவர்கள் இயேசு இருக்கிற இடத்துக்கு வழிநடத்தின நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள். The star appeared 2 years earlier.
அவர்கள் இந்த நட்சத்திரத்தை 2 வருஷத்துக்கு முன்பு கண்டார்கள். 2 years before Jesus and Mary and Joseph have to run away. 2 வருஷங்களுக்கு முன்னதாகவே இவர்கள் ஓட வேண்டியதாக இருந்தது. God already prepared them with the answer. ஆனால் தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் ஆயத்தப்படுத்தி இருந்தார். So they came with gold. அவர்கள் தங்கத்தோடு வந்திருந்தார்கள். They came with frankincense and myrrh. They came with their expensive gifts. அவர்கள் விலை உயர்ந்த வெள்ளை போலும் இவைகளை ஆண்டவருக்கு படைக்கபடி கொண்டு வந்தார்கள். So that when Joseph and Mary and little Jesus began to travel, they would have more than enough. அவர்கள் ஏழ்மையானவர்களாய் இருந்தார்கள். எப்படி எகிப்துக்கு போவதென்று அறியாதிருந்தார்கள். அவர்கள் போகும்படிக்கு தேவன் ஏற்கனவே அவர்களுக்கு விலையுயர்ந்த வஸ்துக்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார். Hallelujah. Hallelujah. God saw the need 2 years before the thing happened. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உன் தேவைகளை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். He brought a star into the heavens. ஆண்டவர் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை ஏற்படுத்தினார். Told the man to start following this. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டதை பின்தொடர்ந்தார்கள். I want you to understand that God will move the heavens and the earth for his own children. நீங்கள் எல்லாரும் புரிந்துகொள்ளும்படி சொல்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆகாயத்தையும் பூமியையும் அசைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். In your moment when you think I don't know how I'm going to face the need. இப்படிப்பட்ட என் தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்று அலை பாய்ந்து கொண்டிருக்கிற அலைந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே much earlier God will already start to provide. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு தேவைகள் உருவாவதற்கு முன்னமே உங்கள் தேவைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். I learned this when I was just a young believer in the Bible college. நான் இதை எப்பொழுது கண்டுபிடித்தேன் என்று சொன்னால், நான் வாலிபராய் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது I would receive invitations to go and preach. நான் போய் பிரசங்கிக்கும்படி பல அழைப்புகள் எனக்கு வரும். They send me a letter. ஒரு கடிதம் அனுப்புவார்கள். But I don't have money. In Malaysia it is 15 cents like 15 paisa. ஒரு 15 காசுகள் அந்த நாட்கள்ல. For a stamp. ஒரு ஸ்டாம்புக்கு. But I didn't have even 15 paisa. ஆனால் எனக்கு வந்த கடிதத்திற்கு பதில் அனுப்புவதற்கு என்கிட்ட 15 காசு கிடையாது. So I would get the letter but I cannot reply. ஓ, எனக்கு வந்த கடிதங்களை படிப்பேன், ஆனால் அவைகளுக்கு பதில் எழுதுவதற்கு எனக்கு காசு கிடையாது. No money to buy paper to reply. அந்த பதில் எழுதுவதற்கு பேப்பர் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. But I want to go and preach. ஆனால் எனக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற ஆசை. And then I will receive another letter. இன்னொரு கடிதம் வரும். And this time the envelope has got the stamp. அங்க ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். But they didn't chop it. அடுத்து வந்த கடிதத்தினுடைய கவர்ல ஸ்டாம்ப் இருக்கான. அந்த ஸ்டாம்ப்ல பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் அடிக்காம அப்படியே புதுசா இருக்கும். So I can take that stamp. அந்த ஸ்டாம்ப் நான் எடுத்து use the old envelope. ஓ, இன்னொரு புது கவர் எடுத்து take the invitation. அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு on the letter I write yes I accept, put it back inside, put the stamp and send. அந்த ஒரு கவர்ல அதை போட்டு ஏற்கனவே வந்த அந்த ஸ்டாம்ப் எடுத்து ஒட்டி அனுப்பிடுவேன். This letter was sent much earlier. இந்த கடிதம் எப்பவோ அனுப்பி இருக்கிறார்கள். When I faced the need it came 3 days later but the need was already started before God saw. ஆனால் இந்த கடிதம் எனக்கு 3 நாள் தாமதமாய் கிடைத்தது காரணம் என் தேவை எப்பொழுது என்பதை அறிந்து தேவன் அந்த நேரத்தில் அதை அனுப்புகிறார். Hallelujah. Hallelujah. Now we can believe God for 1.5 15 million we can believe God. அது 15 காசாய் இருக்கட்டும், அது 15000ஆய் இருக்கட்டும், 15 லட்சங்களாய் இருக்கட்டும், 15 கோடிகளாய் இருக்கட்டும், ஆண்டவருக்கு அது லேசான காரியம். Hallelujah. Hallelujah. If God can provide 15 paisa. ஆண்டவர் 15 காசை கூட அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். God can provide millions. ஆண்டவர் கோடிகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். If he can come down and answer such a small need, God will still come. சின்ன தேவைக்காக கூட பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து பதில் கொடுக்க முடியுமானால் People of God, don't be afraid. ஓ, நிறைய பேர் பயங்கரமான விஷயத்துக்காக பயப்படுகிறார்கள். That's why Jesus said, consider the lilies of the field. ஆண்டவர் அந்த அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொன்னார், they are so beautifully clothed, they are so beautifully clothed, the lilies, the flowers. அந்த 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 புஷ்பங்கள், காட்டு புஷ்பங்கள் மிக அழகாக உடுத்திருக்கிறதை ஆண்டவர் சொன்னார். If they are here today, tomorrow they are gone. அவைகள் இங்கே இருக்கிறது, நாளைக்கு எங்க இருக்குமோ தெரியாது. Have you seen the sparrows getting worried about where they are going to get their food? ஓ, பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை.
Before they even get up in the morning and start singing, I already provided the food for them. பறவைகள் தூக்கத்திலிருந்து விழிப்பதற்கு முன்னதாகவே அவைகளுடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்து வைத்திருந்தார். So he says, do not be afraid, little children. It is the Father's good pleasure to give you the kingdom. Oh, ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவருடையதா இருக்கிறது என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Man, if you listen carefully, நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்களானால், as you're talking about your situation, உங்களுடைய சூழ்நிலையை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள். As Joseph and Mary began to talk, யோசேப்பும் மரியானும் பேசிக் கொண்டிருந்தார்கள். Suddenly they heard the bells of the camels. அவர்கள் திடீரென்று சத்தத்தை கேட்டார்கள். I want to say to you this morning, இந்த ஒட்டகத்தின் சத்தத்தை கேட்டார்கள். Behold, your camels are coming. உன்னுடைய உன்னை சுமந்து கொண்டு போகும்படியான ஒட்டகங்கள் உன் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. God is sending his camels for you. தேவன் தம்முடைய உங்களுக்கென்று தம்முடைய ஒட்டகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். Coming back to our text. நம்ம வாசித்த அந்த ஆதியாகமத்திற்கு வருவோம். Chapter 24 is a long chapter. Genesis chapter 24. ஆதியாகமம் 24 அதிகாரம் ஒரு பெரிய நீண்ட வசனங்கள் உடையது. Let me tell you the story behind it. இதுக்கு பின்பாக இருக்கிற சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Abraham is now getting very old. Abraham, yeah, he's becoming very old. ஆபிரகாம் மிகுந்த வயதுள்ளவனாய் மாறினான். And so he wants a bride for his son. அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடினான். He gets his servant and he sends his servant. He says, please go to my relative's place, get somebody there. தன் வேலைக்காரனாகிய அவனை கூப்பிட்டு என் மகனுக்கு ஒரு பெண் பார்க்கும்படி போ என்று சொன்னான். Last night we were sitting with pastor who were we with last night? Pastor Daniel. Last night we were sitting and talking. கடந்த ராத்திரி பாஸ்டர் டேனியல் அவர்களோடு கூட நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். We're talking about arranged marriage. Arranged marriage குறித்து விவாகத்தை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். Why it is so good? ஏன் இது நல்லது என்று? Because the parents know the best. ஏனென்றால் பெற்றோருக்கு நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கு தான் தெரியும். So Abraham sent his servant. ஆபிரகாம் தன் மகனை அனுப்பினான். The servant goes on to find this bride. தன்னுடைய வேலைக்காரன் புறப்பட்டு போய் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படி போகிறான். But he brings all his camels with him. அவனுடைய ஒட்டகங்களை அவனோடு கூட கொண்டு போகிறான். And they travel a long distance and the servant is praying, "Be show favor to me, O God." நீண்ட தூர பயணத்தில் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பெண்ணை காண்பியும். And so he comes and he waits at the well. அவன் ஒரு கிணற்றண்டையிலே காத்து கொண்டிருக்கிறான். That afternoon this young lady comes to the well. ஒரு நாள் மத்தியான வேளையில ஒரு வாலிப பெண் வருகிறாள். She's carrying a water pot. அவள் ஒரு தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வருகிறாள். She is praying. அவள் the girl is praying. அந்த பெண் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். God, I pray I will find a nice man. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுங்க. I hope you give me a good husband. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். Because at this time the ladies when they come to draw water there will be men standing there nearby. பெண்கள் அந்த குளத்திலே தண்ணீர் பண்ண வரும் பொழுது அநேக வாலிபர்கள் வேடிக்கை பார்ப்பார்களாம். That's where the men will see the ladies. அங்கே தான் மாப்பிள்ளைகள் பெண்ணை கண்டுபிடிப்பார்கள். Then they will ask whose daughter is this. அங்கே தான் அவங்களை பார்த்து கேட்பாங்க, அழகான பெண், அவங்களுக்கு பிடித்தமான பெண்ணை பார்த்தா இது யாருடைய பொண்ணுன்னு கேட்பாங்க. Then they will take their relatives and go to the house and ask, can I marry? விசாரிச்சிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு பரிசு பொருட்களோடு கூட அந்த வீட்டுக்கு போவார்களாம். Very very Indian custom as well. ஒருவேளை அது இந்திய கலாச்சாரம், ஆசிய கலாச்சாரம். So the girl is coming. இப்பொழுது பெண் வருகிறாள். She is praying and she is walking and she is coming to get some water. அவள் ஜெபித்துக் கொண்டு கிணற்றண்டையில் வருகிறாள். As she comes to the well, இங்கே கிணற்றண்டை வந்த பொழுது she sees somebody looking at her. ஒருவன் இவளையே பார்த்துக் கொண்டிருக்கிறான். But this man is an old man. ஆனா இவளை உற்று பார்த்து முறைச்சு பார்த்து இவளை பார்க்கிறவனை பார்த்தா இவன் ரொம்ப வயசானவனா இருக்கிறான். She is saying, Lord, I am praying for a husband. ஆண்டவரே நான் எனக்கு அப்பாவை கேட்கல, எனக்கு கணவனை தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். Nobody is looking at me.
அங்க இருக்கிற எந்த வாலிபனும் என்ன பார்க்கலையே. But this old man is studying me. ஆனால் இந்த வயசானவன் தான் என்ன பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். Looking at me from head to toe. என் தலையில உச்சந்தலையில உள்ளங்கால் வரை பார்த்துக்கிட்டு இருக்கான். Oh Lord, I pray that this is not the man for me. ஆண்டவரே, இந்த மனுஷன் எனக்கு கணவனா வரக்கூடாது. But she is praying. ஆனால் அவள் ஜெபிக்கிறாள். Will the Lord supply me with a nice husband? ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்கு நல்ல கணவனை கொடுப்பார். Suddenly the old man starts walking towards her. அவள் ஜெபித்துக் கொண்டிருப்பதை நடுவிலே அந்த வயசானவன் இவகிட்ட வர்றான். Her heart starts beating faster. இப்ப இந்த பொண்ணுடைய இருதயம் ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிச்சு. What is this man going to say to me? ஐயோ ஆண்டவரே, இது என்ன நடக்குது? இந்த வயசான கிழவன் என்ன நோக்கி வர்றானே? And the man begins to say to her. அந்த கிழவன் அந்த வயசானவரை இவள பார்த்து கேக்குறான். I come from this place and I am looking for a certain relative. ஓ மகளே, நான் இந்த இடத்துல இருந்து வர்றேன், என் எஜமானுக்கு பெண் பார்க்கும்படி வந்திருக்கிறேன். This lady begins to say, the first thing she says is, let me water your camels. அந்த பெண் சொன்னால், அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் முதலாவது உன்னுடைய ஒட்டகங்கள் குடிக்கும்படி நான் தண்ணீர் கொடுக்கட்டும். Because sir, you have brought my camels. அவ பார்த்துட்டு சொன்னா, ஐயா, நீங்க வந்திருக்கிற ஒட்டகங்கள் உங்களுக்காக அல்ல, என்னை சுமந்து கொண்டு போகும்படி வந்திருக்கிறது. My camels have come. என்னுடைய ஒட்டகங்கள் வந்திருக்கிறது. Goes back to the house. நான் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகட்டும். This man says, can I take your daughter away? அவன் சொன்னான், நான் உங்களுடைய பெண்ணை கொண்டு போகட்டும். The father says, no, stay with us sometime. அந்த பொண்ணு என்னோட கொஞ்ச நாள் உட்கார எங்க வீடு எங்க வீட்டுல இருக்கட்டும். But the girl says, no, now we can go. அந்த பொண்ணு இப்ப சொல்றா, அப்பாப்பா, நான் இனிமேல் வீட்டுல இருக்க முடியாது, நான் போறேன்னு சொல்றா. Somehow she realized that the camels have come to take her to her destiny. எப்படியோ ரெபெக்காள் அறிந்து கொண்டால், என்னை சுமந்து கொண்டு போகும்படி தேவன் ஒட்டகங்களை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென், ஆமென். You must learn to understand that when God sends his camels, you must recognize them. தேவன் ஒட்டகங்களை உன்னுடைய தேவைகளை அறிந்து, உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து தேவன் ஒட்டகங்களை அனுப்பும் பொழுது அந்த ஒட்டகங்களின் மணி சத்தத்தை கேட்டு, இந்த ஒட்டகங்கள் எனக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியான வேலை இதுவே. ஆமென், ஆமென். He has got a camel ready for every one of us. நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒட்டகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். She got on the camel. அவள் ஒட்டகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தாள். She was now going to go to her destiny. இப்பொழுது அவளுக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறாள். Outside in the field. வெளி தோட்டத்தின்படி தூர பயணமாய் போகிறார்கள். There is a young man by the name of Isaac. அவன் ஒரு வாலிபன், அவனுடைய பெயர் ஈசாக்கு. And he is walking in the field, he is meditating. அவன் வயல்வெளியிலே தியானித்துக் கொண்டிருக்கிறான். He is beginning to pray. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். God, I wonder where my bride will come from. ஆண்டவரே, என்னுடைய மனவாட்டி எங்கிருந்து வருவாள்? And suddenly as he looked, it says, behold, the camels were coming. Oh, திரும்பி பார்க்கிறான், நிறைய ஒட்டகங்கள் வருகிறதை பார்க்கிறான். This morning I just want to challenge you. இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want you to understand that our God, நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, he is not like the God of this world. இந்த உலகத்தின் தெய்வங்களை போல நம்முடைய தெய்வம் கிடையாது. Our God sees us. நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறவனாய் இருக்கிறார். Long before we were born. நாம் பிறப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். When my children were born. என் பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பு, we prayed for all our children. அந்த குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். That God would give them the right people. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு உரியவர்களை நீங்கள் தாருங்க. Even as little children we pray God will give them the right partner. ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு சரியான பங்காளியை தாரும். I thank God all my children love God, serve God. My in-laws also love God, serve God. என் பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என் பிள்ளைகளும் ஆண்டவரை சேவிக்கிறார்கள். என் மருமக்கள் மாறும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். Because in our culture, in our custom in Malaysia, not matchmaking. எங்கள் நாட்டினுடைய வழக்கத்தின்படி நாங்கள் பெண் பார்த்து பெண் கொள்வது இல்லை. So all fall in love, fall out of love. எல்லாரும் காதலித்து தான் திருமணம் செய்து கொள்வார்கள். Lot of break up in marriages. அநேக திருமணங்கள் உடைகிறது. So we pray, God give us good son in law, good daughter in law. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல மருமகள்களையும் நல்ல மகள்களையும் தாரும். Hallelujah. Hallelujah. And we've got wonderful in laws. அருமையான நேர்த்தியான மருமக்கள் மாறை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். God has allowed our camels to come. ஓ, நம்முடைய ஒட்டகங்கள் வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். When we began our church in Malaysia, in Shah Alam, Malaysia avane Kuala Lumpur le Shah Alam engra edathile engalude ooliyathai aarambithom.
The chief minister said to me, the chief minister, and the manilathunudaiya mudalvar enai paarthu sonnar, as long as I am chief minister, you will never have a church here. Dabariya, naan indha manilathukku mudalamaichara irukkira vara un sabaiyai katta vidamaten. Christians began to encourage us to get out of the city because 98% are Muslim. நாங்கள் குடியிருக்கிற அந்த பட்டணத்தில் 98% முகமதியர்கள், 2% மாத்திரமே கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் என்னை அதைரியப்படுத்தி சொன்னார்கள், நீங்க வேற எங்கேயாவது போயிருங்க. They said if you upset the government then we also will get into trouble. ஓ, உன்னை தொந்தரவுப்படுத்த இந்த அரசாங்கம் உன்னை தொந்தரவுப்படுத்துறதுனால எங்களுக்கும் தொந்தரவா இருக்கியா, நீ வெளியே போயிரு. But God told us to stay in the city. ஆனா ஆண்டவர் சொன்னார் இங்கேயே இரு. And so we remain. And we began to pray. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். For 18 years they trouble us. Every Sunday, every Monday they will come and give us letter to want to take us to court. 18 ஆண்டுகள் தொடர்ந்துச்சாய் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து எனக்கு எச்சரிப்பு கடிதத்தை கொடுப்பார்கள். On Sunday morning they will come and stand in our court there, and as members come they will take pictures. These Muslim guys take pictures of our members. எங்களுடைய சபைக்கு வெளியிலே போட்டோ கேமரா வைத்துக்கொண்டு சிலர் நின்று கொண்டு எங்கள் சபைக்குள்ள வருகிறவர்களை போட்டோ எடுத்துக் கொண்டிருப்பார்கள். But we kept saying, God, you will provide. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் கொடுக்கிறவர். You see us. எங்களை பார்க்கிறவர். And you will provide. ஆண்டவரே, நீர் எங்களுக்குரிய தேவைகளை சந்திப்பீர். One day we were having the prayer meeting. நாங்கள் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். And I began to pray something like this. நாங்கள் இப்படியாய் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். I said, Lord, the earth is yours. ஆண்டவரே, இந்த பூமி உம்முடையது. Does not belong to these people. இந்த ஜனத்தாருடையது கிடையாது. And so I pray in Jesus' name. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். That you will give us a piece of land. எனக்கு எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தாருங்கள். I will not pay one paisa for the land. ஆனால் நான் இடத்திற்காக ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். Because this land you own. இந்த இடம், இந்த பூமி உம்முடையது. The earth is the Lord. இந்த பூமி கர்த்தருடையது. So you will provide for us. நீங்கள் எங்களுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். To the shock of every Christian outside of the city. வெளியில எங்க பட்டணத்துக்கு வெளியில இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சி அடையும்படியாக ஒன்று நடந்தது. The government gave us a piece of land. எதிர்த்து அந்த அரசாங்கம் ஆலயம் கட்டுவதற்கு ஒரு இடத்தை கொடுத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Not outside the city, in the Muslim city. அந்த முகமதியர்கள் குடியிருக்கிற இடத்துக்கு வெளியில் அல்ல, முகமதியர்கள் இருக்கிற இடத்துக்கு மத்தியிலே ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். God was working all the time. ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். He just wanted to see when we were in the pit whether we were curse him or whether we were bless him. நாம் குழியில் இருக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த ஆண்டவர் சூழ்நிலைக்கேற்ப ஆண்டவரை நாம் துதிக்கிறோமா அல்லது சபிக்கிறோமா? Because when people are in the pit very often they curse God. குழியில் இருக்கிற நாட்களிலே ஜனங்கள் ஆண்டவரை சபிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். How come I'm a Christian, I'm in this pit? ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படி இந்த குழியில் இருக்க முடியும்? I hear all these powerful messages but it's not for me. ஆனால் எப்பொழுதும் வல்லமையான செய்திகளை கேட்கும் பொழுது இந்த செய்தி எனக்குத்தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் குழியில் இருக்கும் பொழுது முறுமுறுக்கிறோம். And when you don't see anything, ஒன்றையும் உங்களால் பார்க்க முடியவில்லை. That's where you begin to say, God, you see me. எங்கே உன்னால் எதையும் பார்க்க முடியாத இடத்தில் இருக்கிறாயோ அங்கே இருந்து நீ ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தெய்வம். I cannot see you. ஆண்டவரே, உம்மை என்னால் பார்க்க முடியவில்லை. You are the God, you are Jehovah Roi, the God who sees me. ஆனால் நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற யெகோவா எல்ரோயி, ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்ல வேண்டும். Touch my ears. என்னுடைய Listen so that I can listen and hear the bells of the காதுகளை விருத்த சேதனம் செய்தும்படி சத்தத்தை கேட்கும்படி காதுகளை திறந்தருளும். Because the my camels are coming. ஆண்டவரே, என்னை சுமந்து செல்லும்படியான ஒட்டகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. They will bring me to my destiny. என்னை அவைகள் குறித்த இடத்திற்கு கொண்டு போகும். Our building is a small building. It's almost half the size of this. எங்க கட்டடம் இந்த உங்க கட்டடத்துல பாதிதான். But it's a building. ஆனால் ஒரு கட்டடம். It's a testimony. அது ஒரு சாட்சி. When we began to pray, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, I said, Lord, we must have something. ஆண்டவரே, எங்களுக்கு ஏதோ ஒரு இடம் வேண்டும். So that our children can look at it and say they prayed and God gave them a church in a Muslim city. எங்கள் பிள்ளைகள் இந்த கட்டடத்தை பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் முகமதியர்கள் மத்தியில் ஒரு ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று. They must see with their eyes. அவர்கள் தங்கள் to pray. தேவன் செய்ததை தங்கள் கண்களினால் அவர்கள் காண வேண்டும். Amen. Amen. That's how we should pray, beloved.
இப்படிதான் நாம் நேசிக்கிறவர்கள் நேசிக்கப்படுகிறோம். We must believe that God will provide for us. தேவன் நமக்கானவைகளை சந்திப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். Long before you were formed in your mother's womb, God saw all the needs that you would face. உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே தேவனுடைய தேவைகள் என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். He saw the children that you would have. உன்னுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து. He saw your spouses, husbands and wives. உன்னுடைய கணவன் மனைவிக்கும் சேர்த்து. He knew the need that you would be having. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். But at all times you have to say, God, anoint my ears. ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் காதுகளை திறந்தருளும். Let me hear the camels are coming. ஆண்டவரே என் ஒட்டகங்களின் சத்தத்தை கேட்கும்படி என் காதுகளை திறந்தருளும். And Isaac lifted up his eyes. ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். This morning I want you to lift up your eyes. இந்த காலை வேளையில நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். Look beyond. உங்களுக்கு தூரத்துக்கு பாருங்கள். And you will see your camels coming. உங்களுடைய ஒட்டகங்கள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆமென். In our when I was in Sri Lanka. நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தோம். I just shared a testimony about this incident. Camels are coming. இந்த சம்பவத்தை, இந்த ஒட்டகங்களை குறித்து ஸ்ரீலங்காவில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். The following year when I went back. அடுத்த வருஷம் நான் போனேன். The pastor was telling me how many of the people had their needs met. Their camels came. Pastor, their camels came. அந்த சபையினுடைய போதகர் இடத்துல சாட்சி சொன்னா, பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க சபையில எத்தனை ஜனங்கள் தங்களுடைய ஒட்டகங்களை பார்த்துட்டாங்க தெரியுமா? One of the sisters in the church, she sings so beautifully. ஒரு சகோதரி ரொம்ப அழகாய் பாடுவார்கள். She sings before the president. அவர் ஜனாதிபதிக்கு முன்பாக பாடுவார்கள். But she was getting on in years and no husband, but she wanted to get married. நன்றாய் பாடக்கூடிய பிரபலமான அந்த சகோதரிக்கு கணவன் கிடைக்காமல் இருந்தது. She said, Pastor, the pastor said to me, Pastor, you don't know. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது. When we said the camels are coming. நீங்க ஒட்டகங்கள் வந்துகிட்டதுன்னு சொன்னீங்கல்ல. She said, Oh Lord, let it happen to me. ஓ, அவள் சொன்னாள், ஆண்டவரே என்னுடைய ஒட்ட வரட்டும். Within a few months there was a proposal for her. சில மாதங்களுக்குள்ளாகவே அவளுடைய கணவன் தேடி வந்தார். She thought she will never marry. அவள் சொன்னா, இவர் என்ன கல்யாணம் பண்ண மாட்டார் நினைச்சா. But suddenly the proposal came. ஆனால் அவளை கேட்டு வந்தார்கள். I met the husband. நான் என்னுடைய கணவனை சந்தித்தேன். When we went back a couple of years later, they already have a child. ரெண்டு வருடங்களுக்கு பிறகு God knows. He knows exactly what your desires are. I prophesy over you this morning. In the near future, many of you are going to see your needs met like never before. வெகு சீக்கிரத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதையும் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதையும் நீங்கள் அறிவீர்கள். If you will just say, Lord, anoint my ears to hear the நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி என் காதுகளை திறந்தருளும் ஆண்டவரே. Lord, my camels are coming. ஆண்டவரே, என்னுடைய ஒட்டகங்கள் வருகிறது. And you will see the provision of the Lord. ஓ, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதை நீங்கள் காண வேண்டும். Amen. Amen. Would you stand, please? நீங்க எல்லாரும் எழுப்பினீங்க. Let me just pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். Hallelujah. 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 Father, you are the God who sees us. பிதாவே, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். You don't just see our outward appearance, you see all our every need. ஆண்டவரே, நாங்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே எங்கள் தேவைகளை நீர் பூர்த்தி செய்து விட்டீர். There are certain things that we dare not even share with people. ஆண்டவரே, சில தேவைகள் என்னதென்பதை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். Sometimes we sit back and we think, how nice if my life is like this. ஆண்டவரே, நாங்கள் பின்னாக உட்கார்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று யோசிக்கிறோம். I wish my life was like this. Father, that is not our own dream. It's a dream that you have for all your children. ஆண்டவரே, இந்த எதிர்பார்ப்புகள் எங்களுடைய சொந்தமானது இல்லை. எங்களுக்கு நீர் கொடுத்தவைகள் ஆண்டவரே. If we are evil and we desire good things for the children, how much more our heavenly Father. உள்ளாதவர்களாய் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீர் எவ்வளவாய் எங்களுக்கு நல்ல ஈவுகளை தருவீர். How much more will the Father give? பரமபிதாவாகிய நீர் எங்களுக்கு இன்னும் மேன்மையானவைகளை தருவீர் அல்லவா? You are the God of the how much more.
ஆண்டவரே நாங்கள் செய்கிறதை காட்டிலும் நீர் பெரிய தேவனங்களுக்கு நிறைய செய்வீரே. You see us right now. எங்களை நீர் காண்கிறீர். You see our tears. எங்களுடைய கண்ணீரை காண்கிறீர். You see our fears. எங்களுடைய பயத்தை பார்க்கிறீர். You see our struggles. ஆண்டவரே எங்களுடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறீர். There are so many things that we feel, God, when are you going to supply? ஆண்டவரே எப்பொழுது என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்க போகிறீர்? But this morning I speak in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவேளையில் சொல்லுகிறேன். I ask that you would anoint our ears. ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய காதுகளை நீர் அபிஷேகம் பண்ணும். We can hear the sound of அவர்களுடைய காம்புடைய ஒட்டகங்களின் சத்தத்தை கேட்க முடியும். அவருடைய காதுகளை திறந்திருக்கும். அவருடைய வேதனைகள் வாரங்கள் எல்லாம் நீங்கட்டும். I heard a sound. நாங்கள் எங்கள் காதுகள் சத்தத்தை கேட்க. And behold, the camels had come. ஆண்டவரே எங்களை சுமக்கும்படியாக வருகிற ஒட்டகங்களின் சத்தம் கேட்கிறது. Let every heart be filled with your joy. ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயமும் சந்தோஷத்தினால் நிரப்பப்படட்டும். As they know that you are the God who sees. ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவன். And you are the God who provides. நீங்கள் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். Thank you for being such a wonderful God. ஆண்டவரே நீர் அற்புதங்களின் தேவனாயிருக்கிறீர். Bless your people now, I pray. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன். In Jesus precious name. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you pastor. காணிக்கையேறும். இன்றைக்கு மாலை விசேஷ கூட்டம். இந்த விசேஷ கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எந்த வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு மாலை கூட்டத்தில் கடந்து வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் காணிக்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லையில்லா கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும். காணிக்க வைத்துப்படுங்க. எல்லாரும் காணிக்கையை கர்த்தர் பார்க்கும்படி உயர்த்திப்படியுங்கள். உங்கள் விதைகளை உயர்த்திப்படியுங்கள். என்னோடு சேர்ந்து பரிசுத்தமல்ல பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உமக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். இந்த காணிக்கையை நல்ல விதையாக நல்ல நிலமாகிய காணிக்க பையிலே விதைக்கிறோம். இது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும்படி இதை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் வீடுகளில் வீண் செலவுகள் வீணான வியாதிகள் எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கு கொடுக்கவும் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாக இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த காணிக்கை உம்முடைய ஊழியத்திற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும்படி இதை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பக்கத்தில் பார்த்தோம் இன்று முதல் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தரங்களை கீழே ஆக்காமல் மேலாக்குவார். நீங்களோ கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். அல்லேலூயா. எல்லை இல்லா கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியுமா, உமது அருளை பொழியும். எம்மை சொல்லு
இயேசு மாறா எல்லையா எல்லாரும் கரங்களை தந்தி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். மாலை விசேஷித்த கூட்டம் கடந்து பாருங்கள். திருமணத்துக்கான நேரம், முதல் மூன்று வரிசையில் சேர் எடுத்துருங்க.